இப்போ நம்ம சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். அருமையான சங்கீதம், 38வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். அதில் நான் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 20:21. நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்ன என்ன செய்கிறாங்க, விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும். கர்த்தாவே, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, எனக்கு தூரமாக என்ன செஞ்சிருங்க, இராதேங்கப்பா, தூரமாக இராதேங்க. இன்னைக்கு அதைத்தான், அந்த வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னை கைவிடாதேங்க. இந்த ஜெபம்லாம் பண்ணுறீங்களா? நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு உபத்திரம் வரும் பொழுது, நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஜெபம், கர்த்தாவே என்னை என்ன செஞ்சிடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. எரேமியா சொல்கிறாரு புலம்பல் புஸ்தகத்தில் 3:31, 32, 33 எரேமியா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, 3:31, 32, 33 என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அதாவது தாவீது கர்த்தாவே என்னை கைவிடாதேயும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. ஆனால் எரேமியா என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாராம், சொல்லுங்கள், என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வார், அவர் நம்மளை சஞ்சலப்படுத்தினாலும் என்ன செய்வார், மிகுந்த கிருபையின்படி என்ன செய்வார், இறங்குவார். அடுத்து 33 என்ன போட்டிருக்கு, அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது கிடையாது. புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் நம்ம ஆண்டவரை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் யாரையும் மனப்பூர்வமாய் மனு புத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிற தேவனே கிடையாது. ரொம்ப நல்ல ஆண்டவர். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் சபையை என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். மோசே என்ன சொல்றாருன்னா, உபாகமம் 31:8 மோசேயின் கூற்று என்னன்னா, என்ன போட்டிருக்கு உபாகமம் 31:8, கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகவே மாட்டார். இது மோசே சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். சாமுவேலுடைய கூற்று என்ன தெரியுமா, 1 Samuel 12 அதில் 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாமுவேல் கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாரு. என்ன போட்டிருக்கு, 1 Samuel 12:22, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை, புரிந்து சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமா இருக்கிறாரு, ஆகையால் அவர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிடவே மாட்டார். நாம் அவருடைய ஜனம், நம்மளை ஆண்டு என்ன செய்ய மாட்டாரு, சொல்லுங்க, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிந்திருக்கணும். ஆண்டவர் நம்மளை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், இது தெரிந்திருக்கணும். அவர் ஜனங்கள் அவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு, 13:5 ஆண்டவர் என்ன சொல்றாரா, என்ன போட்டிருக்கு பின்பகுதி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை இதுதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு உண்மையிலேயே
மனிதர்கள் நம்ம நம்பின மனிதர்கள் நம்மளை என்ன செஞ்சிடலாம், கைவிட்டுறலாம். நம்முடைய உறவு நம்மளை என்ன செஞ்சிடலாம், பந்து ஜனங்கள் உறவு நம்மளை என்ன செஞ்சிடலாம், கைவிட்டுறலாம். நம்ம படித்த படிப்பு கூட நம்மளை என்ன செஞ்சிடலாம், கைவிட்டுறலாம். பதவி கூட நம்மளை என்ன செஞ்சிடலாம், கைவிட்டுறலாம். ஆனால் என்றென்றைக்கும் நாம் ஆராதிக்கிற இயேசு என்கிற தெய்வம் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்கிற தலைப்பில் ஒரு ரெண்டு காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. சஞ்சலப்படுத்தினாலும் கிருபையின்படி அவர் நமக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. எப்ராயுமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு நம்மளை கைவிடவே தெரியாது. மனிதர்களுக்கு பிரியமில்லாத ஒன்றை நம்ம செஞ்சிட்டோன்னா அவங்க நம்ம மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க, நம்மளுடைய உறவுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நமக்கு அவங்கள பிடிக்கலன்னா பிடிக்கலதான். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அப்படி அல்ல. யாக்கோபுட்ட சொல்றார் ஆண்டவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்யறது இல்லை, கைவிடுகிறது இல்லை. நம்மளை கைவிடாத தேவன் அவர். இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடார் என்கிற தலைப்புல ஒரு ரெண்டு காரியம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் யாரை கைவிட மாட்டார், அதை தான் தியானிக்க போறோம். கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், ஆனா யாரை கைவிட மாட்டார் அது நமக்கு தெரியணும்ல. ஒரு ரெண்டு காரியங்களை தியானிக்க போறோம். கர்த்தர் யாரை கைவிட மாட்டார் வாசிக்கலாம். சங்கீதம் 9:10 சொல்லுது. சங்கீதம் 9:10 சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவர் யாரை கைவிட மாட்டார் சொல்லுங்க, சொல்லுங்க, அதை சொல்லுங்க. ஆண்டவரை தேடுகிறவர்களை தான் அவர் கைவிடுகிறது இல்லை. அவர் கைவிடாத தேவன். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிட மாட்டார். இம்மையிலையும் நம்மளை கைவிட மாட்டார், மறுமையிலையும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆனா யாரை கைவிட மாட்டார் அது நமக்கு நல்லா தெரியணும். அவர் யாரை கைவிட மாட்டாரா, அவரை தேடுகிற ஜனங்களை. எஸ், ஜெபிக்கிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், நித்தமும் ஆண்டவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. ஜெபநேரம் ஒதுக்கி அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு ஓடி வந்து ஆராதித்து அவரை தேடுகிற ஜனங்களை அவர் கைவிடுகிறது இல்லை. அப்படின்னா அதுல என்ன இன்னொன்னு அடங்கி இருக்கு, தேடாதவர்களை நிச்சயமா. அதனால தான் ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுங்க, உபவாசம் இருந்து ஆண்டவரை தேடுங்க, நல்லா துதித்து ஸ்தோத்தரித்து நல்லா ஆண்டவரை தேடுங்க. நீங்க குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருந்தா குடும்பமா இரவு நேரம் கூடி குடும்ப ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரை தேடுங்க. மாதத்தில் ஒரு நாள் குடும்பமாய் உபவாசம் இருந்து ஆண்டவரை தேடுங்க. இனி காலம் இல்லை, சமீபித்து விட்டது. அவருடைய வருகை மிகவும் சமீபமாகி விட்டது.
எந்த நேரத்தில் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால் தயவு செய்து நித்தமும் அவரை தேடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரை தேடுங்கள். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை தேடுங்கள். உங்கள் குடும்பத்தின் இளைப்பாறுதல், சமாதானம், பாதுகாப்புக்காக ஆண்டவரை தேடுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் சமாதானமாக இருக்க, நிம்மதியாக இருக்க, இளைப்பாறுதலோடு இருக்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வாதை பொல்லாப்பு வராமல் பாதுகாக்கப்பட தயவு செய்து ஆண்டவரை தேடுங்கள். காலையில் எழுந்ததுமே முழங்கார்படியோடு எழுந்துருங்க. எசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நித்தமும் அவரை தேடுங்கள். எந்த சமயத்திலும் அவரை தேடுங்கள். எந்த சூழ்நிலையிலையும் அவரை தேடுங்கள். உயர்வோ தாழ்வோ கர்த்தரை தேடுங்கள். இருக்குதோ இல்லையோ கர்த்தரை தேடுங்கள். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. ஹலேலூயா. அவரை தேடாதவர்களை அவர் கைவிடுகிற தேவனாயிருக்கிறார். ஏதோ தேவைக்காக மட்டும் ஆண்டவரை தேடுறதில்லை. ஏதோ ஆபத்து நேரத்தில் மட்டும் ஆண்டவரை தேடுறதில்லை. ஏதோ உபத்திரவத்தின் நேரத்தில் மட்டும் ஆண்டவரை தேடுகிறது இல்லை. நீங்கள் நல்லா இருக்கும் போதே ஆண்டவரை தேடுங்க. குடும்பத்தில் நல்ல சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, இளைப்பாறுதல், ஆரோக்கியம், சுகம், பலன், ஆசீர்வாதம் இருக்கும் போதே கர்த்தரை தேடுங்கள். அவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் இம்மையிலும் கைவிடுகிறதில்லை, மறுமையிலும் கைவிடுகிறதில்லை. அவர் கைவிடாத தேவன். ஜீசஸ். வேதத்தில் சவுல் ராஜாலாம் ஆண்டவரை தேடவே இல்லை. அந்த சவுல் ராஜா சொல்லுவான் பாருங்க, ஒரு இடத்துல வசனத்தில் 1 சாமுவேல் 28:15 மைய பகுதியில் அவன் சொல்லுவான், தேவனும் என்னை கைவிட்டார். என்ன சொல்கிறான்? 1 சாமுவேல் 28:15 என்ன சொல்கிறாரு? தேவனும் என்னை கைவிட்டார்னு சொல்லி ஆண்டவர் ஊழியக்கார் வழியாக, தீர்க்கதரிசி வழியாக கூட ஆண்டவர் என்னோட பேசலன்னு சொல்லி குறி சொல்ற பொண்ணை தேடி போறான். ஒரு ராஜா யார தேடி போயிட்டான்? ஏன்னா சவுல் ஆண்டவரை தேடவே இல்லை. அதனால அவனுக்கே தெரிஞ்சிருச்சு, தேவன் என்னை கைவிட்டார். புரியுதா ஸ்டேட்மெண்ட்? அவனே சொல்றான், தேவன் என்னை ஏன் கைவிட்டாரு? சவுல் ராஜா ஆண்டவரை தேடவே இல்லை. அதனால ஆண்டவர் ஊழியர்கள் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக கூட சவுலோட பேசுறத ஆண்டவர் நிப்பாட்டிட்டாரு. தேவன் சவுலை கைவிட்டார் தேடாததுனால. அதே போல வேதத்துல ஆசான்னு ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப தேவனுக்கு பயந்த ராஜா. ஆரம்ப நாட்கள்ல அந்த ராஜாவுக்கு விரோதமா சேபான்னு ஒரு எத்தியோப்பிய ராஜா யுத்தத்துக்கு வருவான். அப்ப அந்த ஆசா ராஜா ஆண்டவரை தேடினான். அப்ப ஆண்டு ஆசா ராஜாவுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தார். ஆனா அதே ஆசா ராஜா பிந்திய நாட்கள்ல அவனுக்கு விரோதமா பாசான்னு ஒரு ராஜா யுத்தத்துக்கு வந்தான். ஆனா அந்த ஆசாங்கிற ராஜா யார தேடல? தேவனை தேடல. ஆரம்ப நாட்கள்ல சேபா என்பவன் யுத்தத்திற்கு வந்தப்ப ஆண்டவரை தேடினா ஜெயம் கொடுத்தார். பிந்திய நாட்கள்ல பாசா என்கிற ராஜா விரோதமா வந்தான். ஆசா ராஜா ஆண்டவரை தேடாம மனிதனை தேடினபடியால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆசாவை கைவிட்டார். புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை தேடுங்க. மனுஷனை தேடி தேடி ஓடாதீங்க. மனுஷரால் குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் நம்ம ஆண்டவரால் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் என்றென்றைக்கும் கைவிடாத தேவன்.
கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதா? கைவிட்டதா? பைபிளில் சரித்திரமே கிடையாது. ஹலேலூயா. வேதத்தில் யோசபாத்துன்னு ஒரு ராஜா இருந்தார். எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும், 2 நாளாகமா புஸ்தகம் 20 அதிகாரம் எல்லாரும் எடுங்க. 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் 1-4 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசபாத் ராஜா ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல ராஜா, ஆண்டவரை தினந்தோறும் தேடின ராஜா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்த ராஜா, ரொம்ப நல்ல ராஜா. அந்த ராஜாவோட வாழ்க்கையில் திடீரென்று யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அதுக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட ஒரு கூட்டம் என்ன செய்யுது, யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். யோசபாத் ராஜா கர்த்தரை தேடுகிற ராஜா, திடீரென்று அந்த ராஜாவுக்கு விரோதமா 3 தேசத்து ராஜாக்கள் ஒருமனப்பட்டு யுத்தம் செய்ய வந்தார்கள். என் அன்பு சபையே, நல்ல சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை தேடுறதுனால என் வாழ்க்கையில உபத்திரவம் வராது அப்படி பைபிள்ல போடல. உபத்திரவமே வராது, ஆண்டவரை தேடுகிற எனக்கு உபத்திரவமே வராது, சஞ்சலமே வராது, போராட்டமே வராது, பாடுகளே வராது அப்படி பைபிளில் போடலை. என்னை தேடுகிறவர்களுக்கு பாடு உபத்திரவம் வந்தாலும் என்னை தேடுற ஜனத்தை நான் கைவிடுகிறதில்லைன்னு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆமா. நல்ல ராஜா யோசபாத், அவருக்கு விரோதமாக திடீரென்று 3 தேசத்து ராஜாக்கள் ஒருமனப்பட்டு யுத்தத்துக்கு வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. இப்போ அந்த செய்தியை யோசபாத் ராஜா காதில் வாங்குறார். வாங்கி 3வது வசனம் சொல்லுது என்ன போட்டிருக்கு, அப்பொழுது யோசபாத் பயந்து. ஒரு போராட்டம் வரும்போது எல்லாருக்குள்ளேயும் என்ன தான் வருது, ஒரு பயம். ஐயோ இந்த காரியம் என்னமா முடிய போகுதுன்னு தெரியலையே, இந்த பிரச்சனை என்னமா முடிய போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு முதலாவது எல்லாருக்குள்ளேயும் வர்றது பயம். அது மாதிரி யோசபாத் இந்த செய்தியை கேட்குறாரு, வந்து இறங்கிட்டாங்க, பாளையம் இறங்கிட்டாங்க, அது கூட்டம் ஏராளமான ஜனங்கள் அப்படின்னு செய்தி வந்தோடனே பயந்துட்டாரு. ஆனால் அடுத்து என்ன செஞ்சார்னு போட்டிருக்கு, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். இதை தாங்க நம்ம செய்யணும். நமக்கு விரோதமாக ஒரு காரியம் பயமுறுத்துதா, ஒரு தேவை நம்மளை பயமுறுத்துதா, ஒரு சத்துருவின் போராட்டம் நம்மளை பயமுறுத்துதா, ஒரு வியாதி நம்மளை பயமுறுத்துதா, நம்ம வாழ்க்கையில வந்த ஒரு இழப்பு நம்மளை பயமுறுத்துதா, அடுத்து நீ எப்படி வாழ போற, என்ன செய்ய போற அப்படின்னு பயமுறுத்துதா? இந்த யோசபாத் ராஜா செஞ்சதை தான் நம்மளும் செய்யணும். எந்த காரியம் உங்களை பயமுறுத்துதோ, எந்த காரியம் உங்களை சஞ்சலப்படுத்துதோ, எந்த காரியம் உங்க நிம்மதியை குலைக்குதோ, எந்த காரியம் உங்க தூக்கத்தை கெடுக்குதோ, எந்த காரியம் உங்களை சாப்பிட விடாம அள வைத்து கொண்டோ இருக்கிறதோ, அந்த காரியத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டியது உபவாசம் இருந்து கர்த்தரை தேடுங்கள். ஆமே. பிரச்சனை பெருசா இருக்கு. நம்ம தேவன் பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரியவர். நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவர். நம்ம சந்திக்கிற பிரச்சனையை விட இயேசு பெரியவர். நம்ம பார்க்கிற போராட்டத்தை விட, நம்ம கடந்து வருகிற சூழ்நிலைகளை விட நம் ஆண்டவர் மிக மிக பெரியவர். ஆமே. பயந்தாரு, ஆனா அடுத்து என்ன செஞ்சாரு, ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாக இருந்தபடியால் யூதா தேசம் எங்கிலும் என்ன செஞ்சிட்டாரு, உபவாசத்தோட என்ன செய்யணும், ஆண்டவரை தேடுங்க. உடனே யுத்தத்துக்கு எப்படி போகணும், என்ன செய்யணும், ராணுவத்தை கூப்பிடுங்க அப்படி செய்யல. ஒரு போராட்டம் வந்த உடனே, ஐயோ 3 ராஜாக்கள் ஒருமனப்பட்டு பாளையம் இறங்கி யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்களா, அப்பனா உடனே ராணுவத்தை அவர் கூப்பிடல, ராணுவத்தின் மேல அவர் கண் போகல. அவர் கண் போனது ஜனங்களோடு கூட கர்த்தரை தேடுவோம். ஆமா. அவரை தேடுகிறவர்களை அவர்
புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை தேடுங்க, தயவு செய்து ஆண்டவரை தேடுங்க. காலம் இனி செல்லாது. எங்க நாட்கள்லாம் நாங்கெல்லாம் போறது ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல முழங்காலே நிற்போம். முழங்கால் எங்களை முழங்கால்லாம் அப்படியே காய்ப்பு காய்ச்சிருந்தது. இன்னைக்கு முழங்கால காய்ப்பே கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. கேட்டா சுகர், கேட்டா பிபி, கேட்டா தைராய்டு, கேட்டா அல்சர், நோ நோ. முழங்கால் படியிட்டு சோம் பண்ணுங்க, முழங்கால் படியிட்டு சோம் பண்ணுங்க. உடனே அவன் ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டான், எல்லாரும் எருசலேமுக்கு வந்துடணும்ட்டான், எல்லாரும் உபவாசத்தோடு வரணும்ட்டான். எல்லாரும் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை தேடணும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசுலேயே கற்றுக்கொடுங்க. பிள்ளைங்க ஏதாவது வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்களா, ஏசப்பாட்டை கேளுன்னு கற்றுக்கொடுங்க. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா, ஃபஸ்ட்டு ஏசப்பாட்டை சொல்லு, கற்றுக்கொடுங்க. தயவு செய்து பிள்ளைகளும் ஆண்டவரை தேட கற்றுக்கொடுங்க. இவர் அதை தான் செஞ்சார். 4வது வசனம் என்ன போட்டிருக்கு, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லாரும் வசனத்தை வாசிங்க, யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. உச்சகட்ட உபத்திரவமா, கர்த்தரை தேடுங்க. அவரால கூடாதுன்னு ஒரு காரியம் கிடையாது. எல்லாரும் வந்தாங்க, எல்லா பட்டணத்திலிருந்து ஜனங்கள் கர்த்தரை தேட எருசலேமுக்கு வந்தாங்க. வந்தப்ப 12வது வசனம் பாருங்க. இப்ப ஜபம் பண்றாரு யாரு, யோசபாத் ராஜா. ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எருசலேமுக்கு வர சொல்லி அங்கிருந்து ஜபம் பண்றார். பெரிய ஜபம். இதுல முக்கியமானதை மட்டும் நம்ம தியானிப்போம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுங்க ஆண்டவரே, சோம் பண்ணுங்க. உங்களை வேதனைப்படுத்துற காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த வேதனையை நீங்க மாற்றி போடுங்க, இந்த சூழ்நிலையை நீங்க மாற்றி போடுங்க. கேட்கிறாரு, சொல்றாரு பாருங்க, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? வாசிங்க, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஒத்துக்கிறார் பாத்தீங்களா? நீங்களும் சொல்லுங்க, இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண எனக்கு பலன் இல்லை அப்பா, இந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்ண எனக்கு என்ன இல்லை, நாள்தோறும் இந்த வியாதியை சுமக்க எனக்கு என்ன இல்லை, நித்தம் ஒரு பிரச்சனையை சந்திக்க எனக்கு என்ன இல்லை, எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை, எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஒரு சமாதானமின்மை, இதை சந்திக்க எனக்கு என்ன இல்லை. சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது எனக்கு பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கீங்களா? இதை தாங்க எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லுங்க அப்பாட்ட, எனக்கு பலன் இல்லை, நித்தம் போராட்டம் ஆண்டவரு, நித்தம் பிரச்சனை ஆண்டவரு, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை ஆண்டவரு, என் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரு, எனக்கு பலன் இல்லை. ராஜா சொல்றான் பாத்தீங்களா, ஆண்டவர்கிட்ட, இந்த பெரிய 3 தேசத்து ஜனங்க வந்துட்டாங்க, எனக்கு பலன் இல்லப்பா. அடுத்து என்ன சொல்றாரு, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரு, என் புள்ள போற போக்கு சரியில்லை எனக்கு தெரியுது, என் பிள்ளையோடைய காரியம் நல்லா இல்லை. சொல்றேன், எனக்கு என்ன செய்யன்னு தெரியலப்பா, என் பிரச்சனைய உங்க கையில கொடுக்கறேன். கொடுத்துருக்கீங்களா? உங்க பிரச்சனைய ஆண்டர் கையில கொடுத்துருக்கிறீங்களா? உங்க பிரச்சனைய ஆண்டவர் கையில கொடுத்துருக்கிறீங்களா? எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு, எனக்கு எப்படி பிள்ளைய வளர்க்கணும்னு தெரியலப்பா, தெரியல, பலன் இல்லை, தெரியல.
அடுத்து என்ன சொல்றாரு? ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. நாங்க எல்லாரும் எங்களை பாருங்க, நாங்க தேசமோ கூடிட்டோம், ஆலயத்துல வந்து நிக்கிறோம், எருசலேமில் நிக்கிறோம், எங்களுக்கு பலனும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, சடனா வந்துட்டாங்க, அதனால நாங்க உங்களை தேடுறோம்ப்பா. இதுதான் ஜீசஸ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளை என்ன தேடி ஓடி வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளைக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் பிள்ளை அந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு என்னை தேடி வருதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பிரச்சனையை தூக்கிக்கிட்டு யார் யாருக்கிட்டேயோ ஓடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனையை தூக்கிக்கிட்டு யார்ட்டோ வரணும், சொல்லுங்க யார்ட்டோ வரணும். நம்ம பிரச்சனையை தூக்கிக்கிட்டு நம்மளை கைவிடாத தேவன்கிட்ட ஓடி வரணும். ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான். அடுத்து என்ன போட்டிருக்குன்னு கேட்டால் 13வது வசனம் பாருங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பா, பார்த்தீங்களா, குடும்பமாக ரச்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா குடும்பமாக வந்து கர்த்தரை தேடுங்க. அப்புறம் தான் போட்டிருக்கு, அனைவரும் யூதா கோத்திரமே வந்துட்டு அவர்கள் குழந்தைகளும் வந்துட்டாங்க, மனைவிமார்களும் வந்துட்டாங்க, குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பா. பிரச்சனை தாங்க முடியலையா, கர்த்தருக்கு முன்பா வந்து நின்றுங்க. ஆண்டவருக்கு முன்பாக வந்து என்ன செஞ்சிருங்க சொல்லுங்க. நம்மளை பிரச்சனையை மாற்றுகிற இடம் எது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம் தான். நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இடம் எது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம் தான். நம்ம கண்ணீரை துடைக்கிற இடம் எது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம். வெளியில சொல்ல முடியாத துக்கமா இருக்கலாம், தூக்கிட்டு ஏசுகிட்ட வந்துருங்க. ஏசுகிட்ட வந்து கூட உங்களால வாயை திறந்து ஜெபிக்க முடியாட்டியோ, அந்த அண்ணால போல உங்க இருதயத்தை என்ன செஞ்சிருங்க, ஆண்டவர் பாதத்துல ஊற்றிருங்க. அவரை தேடுகிறவர்களை அவர் என்ன செய்யறதில்லை சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவரை தேடுகிறவர்களை அவர் எஸ். கடந்த நாள்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒரே பையனுக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை, நல்ல வசதி நிறைந்த குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஆனா கணவனும் மனைவியும் ஒரு சின்ன ஒரு போராட்டத்தினால பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச மனைவி சொல்றா, எனக்கு இனிமே அந்த கணவன் வேண்டாம், நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேங்கிறான். இவ்வளோ வேதனை, ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அப்போ அவங்க அந்த பிரச்சனையை கொண்டாந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ இந்த வசனத்தை வைத்து தான் ஆலோசனை கொடுத்தோம். உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, உங்களுக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பலனும் இல்லை, ஒன்றே ஒன்று செய்யுங்க, ஆண்டு சமூகத்தை தேடுங்க, அவரால் எல்லாம் முடியும்னு அவங்களையும் தேட வைத்து அவங்களையும் ஆறுதல் படுத்தி அவர்களோடு இணைந்து நாங்களும் குடும்பமாக சேர்ந்து ஜெபித்தோம். இன்றைக்கி அந்த குடும்பம் சந்தோஷமாக நல்லா இருக்கிறாங்க. நல்ல அவரை தேடுகிறவர்களை எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வந்து யூதா கோத்திரத்தார் நிற்கிறாங்க. நடந்தது என்னென்னா, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு லேவியன் மேலே கர்த்தருடைய ஆவி வந்து அப்படியே இறங்குது, இறங்கி தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. நடந்தது என்னன்னா 15வது வசனம் பாருங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவரை தேடுகிற என் வாழ்க்கையில வருகிற பிரச்சனை என்னுடையது அல்ல, அது அவருடையது. ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா குடும்பத்துல, அவரை தேடுகிற என் வாழ்க்கையில ஒரு யுத்தம் வந்ததுன்னா அது என்னுடைய யுத்தம் அல்ல, அது யாருடைய யுத்தம்? ஆண்டவர் பேசுகிறார், ராஜாவே பயப்பட வேண்டாம், கோத்திரத்தாரே பயப்படாதீங்க, ஜனங்களே பயப்படாதீங்க,
இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நாளைக்கு நீங்க யுத்தத்துக்கு போங்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அவர்கள் அந்த யுத்த காலத்தில் அந்த ஏராளமான எதிரிகளை சந்திக்க இவங்க போகிறாங்க. போகும்போது யோசபாத் சொல்கிறாரு, 20வது வசனத்தின் பின்பகுதியில் சொல்கிறாரு, ஜனங்களை பார்த்து, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆண்டவரை நம்புங்க. இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துராதீங்க. ஆண்டவர் நம்மளோட பேசிட்டாரு, அவர் யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய தீர்க்க தரிசனத்தை நம்புங்க, அவரை நம்புங்க, நம்ம வாழ்க்கையில ஜெயம் அடைவோம் அப்படின்னு ராஜா ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறார். 22வது வசனத்தின் பின்பகுதி பாருங்க. அவங்க அந்த யுத்த காலத்துக்கு போறாங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர், ஏராளமான 3 தேசத்து மக்கள் வந்தாங்களே, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை யாரு ஏல்புனா, கர்த்தர் சொன்னார்ல, யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையதுனால. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பினதினால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லா வெட்டுண்டு விழுந்தார்கள். 24வது வசனத்தின் பின்பதி பாருங்க, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இவங்க யுத்தமே செய்யல, ஆண்டவரே யுத்தம் செஞ்சார். 3 தேசத்து ஏராளமான ஜனங்களை கர்த்தரே கொன்று போட்டு இவங்க அங்கே போய் பார்க்கும்போது எல்லாம் செத்த பிரேதங்களாக இருந்தாங்க. ஒருத்தர் கூட இல்லை, சத்துரு ஒருத்தங்கூட இல்லை. அவரை தேடுகிறவர்களை சொல்லுங்க, யோசபாத் ஆண்டவரை தேடுனதுனால தான் ஆண்டவர் யோசபாத்தை கைவிடலை. வேதம் சொல்லுது 29வது வசனத்தின் கடைசி லைன் என்ன சொல்லுது, தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. 27வது வசனத்தில் லாஸ்ட் லைன் என்ன போட்டிருக்கு, யோசபாத் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார். சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை தேவன் அதுக்கப்புறம் யோசபாத்துக்கு கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் யோசபாத் தான் ராஜாவாக இருந்த நாட்களில் ஒரு யுத்தத்தை கூட ஃபேஸ் பண்ணலை. தேவன் பயங்கரமான காரியங்களை அவரை தேடுகிற ஜனங்கள் வாழ்க்கையில் செய்தார். நம்ம தேவன் பயங்கரமானவருங்க சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செய்வார். அவரை கிரமமாய் தேடுகிற என்னை அவர் கைவிடுகிறது இல்லை. 2வது கர்த்தர் யாரை கைவிடுறதில்ல தெரியுங்களா, டைம் போயிட்டு. சங்கீதம் 37:28 வாசிங்க, சங்கீதம் 37:28 வாசிங்க. என்ன போட்டிருக்கு, தாவீது சொல்றார், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. 2வது ஆண்டவர் யாரை கைவிட மாட்டாரு, அவர் தமது பரிசுத்தவான்களை, பரிசுத்தமா வாழ்றவங்களை தேவன் கைவிடுகிறதே இல்லைங்க. பரிசுத்தமா வாழ்ற ஊழியனை தேவன் கைவிடுகிறது இல்லை. பரிசுத்தமாய் வாழ்கிற விசுவாசிகளை என் தேவன் கைவிடுகிறது இல்லை. அவர் பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. ஆமா, பரிசுத்தம்னா என்னங்க? 1 ராஜாக்கள் 6:12-13 வாசிங்க. 1 ராஜாக்கள் 6:12-13 வாசிங்க. என்ன போட்டிருக்கு, நீ என் கட்டளைகளின்படி நடந்து. நீனா யார்னா, சாலமோன். சாலமோன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டா, நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்கிற என் ஜனத்தை நான் கைவிடுகிறதே இல்லை. அப்ப வசனத்தின்படி வாழாதவங்களை, ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி வாழாத லோத்த ஆண்டு என்ன செஞ்சாரு சொல்லுங்க, பின் திரும்பி பார்க்காதேன்னு சொன்னாரு. அந்த வசனத்தை கை கொள்ளாத லோத் குடும்பத்தை ஆண்டு என்ன செஞ்சாரு, கைவிட்டார். அப்ப இங்க ஆண்டு என்ன சொல்றாருனா,
வசனத்தின்படி வாழ்கிற என் ஜனமாகிய பரிசுத்தவான்களை நான் என்ன செய்யறதே இல்லை. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் யாரை கைவிடுகிறதில்லை? முதலாவது அவரை தேடுகிறவர்களை, ரெண்டாவது பரிசுத்தவான்கள், பரிசுத்தமா வாழ்றவங்களை. அப்ப அசுத்தமா வாழ்றவங்களை புரிந்து கொள்ளுங்க. நானும் தானே வாரந்தோறும் சர்ச்சைக்கு போறேன், வாரந்தோறும் சர்ச்சைக்கு வர்றது உண்மை. வசனத்தின்படி வாழ்கிறோமா? பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறது இல்லை. தாவீது ஒரு பரிசுத்தவான். தாவீது ராஜாவுக்கு விரோதமா முதிர் வயதுல தாவீது பெற்ற மகனாகிய அப்சலோம் எழும்புறான். எழும்பி அப்பாவோட ராஜ்யத்தை நான் என்ன செய்யணும், பிடித்து கொள்ளணும்னு தன் தகப்பனாகிய தாவீதை எருசலேமை விட்டு என்ன செஞ்சிட்டான், துரத்தி அடிச்சிட்டான். அப்ப தாவீது ராஜா முகத்துல முக்காடு போட்டுக்கிட்டு வெறும் காலோடு ஒரு கூட்ட ஜனங்களோடு மகனால துரத்தி விடப்பட்டு எருசலேமை விட்டு வனாந்திரத்துக்கு போகிறான். என்ன தியானிக்க போறோம்? பரிசுத்தவான்களை. தாவீது யாரு? இப்ப மகனே துரத்தி அடிச்சிட்டான், ராஜ்யத்தையும் பிடுங்கிட்டான், அப்பாவையும் துரத்திட்டான். துரத்தி அடிச்ச அப்சலோ அப்பாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தான். என்ன செய்ய வந்தான்? அப்பாவை ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தை நான் என்ன செஞ்சிடணும், நிரந்தரமா பிடித்து கொள்ளணும்னு தகப்பனுக்கு விரோதமா மகனே யுத்தத்திற்கு வருகிறான். இப்ப தாவீது வனாந்திரத்துல இருக்கிறாரு. இப்ப யுத்தம் எங்க நடக்குதுன்னு கேட்டா வாசிக்கலாம் 2 சாமுவேல் 18:6. 2 சாமுவேல் 18:6 என்ன போட்டிருக்கு? மகன் இப்ப ரெண்டு ராணுவமும் காட்டுல யுத்தத்துல வந்து அப்படியே நிக்கிறாங்க, பாளையம் இறங்கி நிக்கிறாங்க. இப்ப தாவீதின் உள்ளம் தாங்கவே இல்லை. ஐயோ, என் பிள்ளை எனக்கு விரோதமா எழும்புறானே, என் பிள்ளைக்கு விரோதமா என்னுடைய ஜன யுத்தத்துக்கு போறாங்களே. தாவீதின் உள்ளம் தாங்கல. அவன் சொல்ற 5வது வசனம் பாருங்க என்ன சொல்றான். ராஜா என்ன செய்யறான்? தாவீது ராஜா 3 ராணுவ தளபதி யோவாப், அபிசாய், ஈத்தாய், அந்த 3 ராணுவ தளபதியும் கூப்பிட்டு சொல்றாரு, பிள்ளையாண்டானாய் அப்சலோமே, என் நிமித்தம். இதாங்க தகப்பனுடைய அன்பு, இதான் ஒரு பரிசுத்தவானுடைய உள்ளம். என் புள்ளதான் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரான். ஆனா தாவீதுக்கு தெரியுது, யுத்தத்துல ஆண்டவர் நம்ம பக்கம்தான் நிப்பாருன்னு தெரியுது. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தவான்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் பரிசுத்தவான்களை, சொல்லுங்க பரிசுத்தவான்களை, கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க வசனத்தை, பரிசுத்தவான்களை. தாவீதுக்கு தெரியுது, யுத்தத்துல நம்ம தான் ஜெயிக்க போறோம். நிச்சயமா நம்ம ராணுவ தளபதிங்க நம்ம பையனை கொன்றுவாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. 3 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, ஏன் நிமித்தம் என் பிள்ளைய எப்படி நடத்துங்க, கொஞ்சம் மெதுவா நடத்துங்க, கொன்றாதீங்க. மெதுவா நடத்துங்கன்னா என்ன அர்த்தம்? என் பிள்ளைய கொன்றாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப யுத்தம் நடக்குது. 8வது வசனம் பாருங்க, யுத்தம் தேசம் எங்கும் பறந்தது. பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிறோம், காடு பட்சித்த ஜனம் அதிகம். புரியுதா அர்த்தம் பரிசுத்தவானாகிய தாவீதுக்காக காடு யுத்தம் பண்ணுகிறது. பரிசுத்தவான்களை ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. காடு யுத்தம் பண்ணுதுங்க, மரங்கள் யுத்தம் பண்ணுது, மிருகங்கள் யுத்தம் பண்ணுது. யாருக்காக? பரிசுத்தவானாகிய தாவீதுக்காக. நடந்தது என்னன்னா, அப்சலோம் கோவேறு கழுதையில ஏறி அப்படியே வரான். அந்த காட்டுல இருக்கிற ஒரு கர்வாலி மரம் என்ன பண்ணிச்சுன்னா, அப்சலோமுடைய முடிய பிடிச்சி அப்படியே தூக்கிருச்சு. அப்படியே தூக்கின உடனே அந்த கோவேறு கழுதை கடந்து போயிருச்சு. இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே யார் தொங்குற கர்வாலி மரத்தில்?
பரிசுத்தவான்களை தேவன் புரிஞ்சுக்கங்க. பரிசுத்தவான்களுக்கு உபத்திரம் வராதுன்னு பைபிள்ல போடல. உபத்திரம் வரும், ஆனா ஆண்டவர் நம்மளை எந்த இடத்திலையும் கைவிட மாட்டாருங்க. எந்த இடத்திலையும் நம்மளை கைவிட மாட்டார். நமக்கு விரோதமா வரவனை கொன்னு போட்டுருவாரு. நமக்கு விரோதமா வருகிற சத்துருவை தெய்வம் அழித்து போட்டுருவாரு. பரிசுத்தமா வாழ்ற நம்மளை யாரு கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே அப்படியே முடிய மாட்டி தொங்கிட்டு நிக்கிறான். அப்ப ஒருத்தன் ஓடி போய் யோவா கிட்ட சொல்றான். அப்ப ராஜாவே சொல்லி இருக்கிறாரு, என் பையனை மெதுவா நடத்துங்கன்னு. யோவா பதிலா மைண்டுக்கே கொண்டு போகல, முக்கூர் உள்ள ஆயுதத்தை கொண்டு வந்து ஒரே குத்தா குத்தி அப்சல் உயிரோடு இருந்த அப்சலோமே அப்படியே கொன்று போட்டு, அதே காட்டுல தாவீதுக்கே தெரியாம காட்டிலேயே பெரிய குழி தோண்டி அப்படியே அவனை அடக்கம் பண்ணி பெரிய கற்குவளை வச்சு குவியலா குவித்து அடக்கமே பண்ணிட்டு வந்துட்டாங்க. பையன்ட்ட சொல்லவே இல்லை, உங்க பையன் இறந்த அப்பாட்ட சொல்லவே இல்லை, ராஜாட்ட உன் பையனை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. கொன்னு காட்டிலேயே குழி தோண்டி காட்டிலேயே புதைச்சி காட்டிலேயே பெரிய கற்குவியலை வச்சு யோபாபே என்ன செஞ்சிட்டா, இது கர்த்தரால் வந்த காரியம். ஏன்னா அவருடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. கண்களை மூடுவோம். ஆண்டவர் கர்த்தாவே என்னை கைவிடாதேயும். நீங்க எந்த பிரச்சனையில வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் யாரை கைவிட மாட்டார்னா, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய பரிசுத்தவான்களை பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவரே, சபையை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஊழியக்காரர்களாகிய எங்களை உங்களை கையில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்குற ஆண்டவரே, இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உம்மை தேடுகிறவர்களை கைவிடாத தேவன், பரிசுத்தவான்களை கைவிடாத தேவன், இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலப்பா ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து கண்ணீரை துடைத்து அப்பா நீர் கைவிடாத தேவன் என்பதை நிரூபிப்பீராக, நிரூபிப்பீராக அப்பா. ஆண்டவரே யார் யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு இந்த காரியம் என்னமோ முடிய போகுதுன்னு தெரியலையேன்னு பிரச்சனையோடு கலங்கி இதை பார்த்து கொண்டிருக்கலாம், கேட்டு கொண்டிருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீர் கைவிடாத தேவன் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் bless you, God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்னி கிறிஸ்தவ தேவ சபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788546568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.